தமிழ் அன்னைக்கு வணக்கம் ஜெர்மனி தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் என தருமை மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள் புத்தாண்டு என்று கூறிய உடனேயே உதட்டில் ஏற்படும் புன்முறுவல் புன் சிரிப்பை விட உள்ளத்தில் ஏற்படும் புன்முறுவல்தான் அதிகமாக ஒவ்வொருவரிடமும் இருக்கும் என்பது உண்மை எல்லா வருடத்தையும் விட இந்த வருடம் புத்தாண்டை வரவேற்பதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் மிளிர்ந்தே காணப்படுகிறது என்றே நான் கூறுவேன் ஏனெனில் நாம் கடந்து வந்த பாதை நமக்கு ஒரு கருவியாக காவியமாக நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்துக்கொண்டு அடுத்த புது வருடத்தில் நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய நம் வாழ்க்கை பயணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டு மலரப்போகிறது என்ற ஒரு ஆவலோடு அனைவரும் ஒரு சகஜ நிலையில் நாம் திரும்ப வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இந்த புதுவரிடம் பிறக்கப் போகிறது என்ற ஒரு பேராவலில் இருக்கிறோம் இந்த பேராவலுக்கு நாம் கடந்த காலத்தின் பின்புலத்திற்குத்தான் நன்றி கூற வேண்டும் அந்த கடந்த காலத்தில் நாம் கற்றறிந்த பாடங்கள் கற்று தேர்ந்த பாடங்கள் நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த அடி எடுக்க வைக்க நாம் முயற்சிக்கும் பாடங்கள் இப்படி எத்தனையோ ஒவ்வொருவரின் மனதிலும் கொடிகொண்டிருக்கும் பேராவல்கள் இந்த ஆவலோடு புத்தாண்டை ஒரு பாமாலையோடு வரவேற்று அதன்பின் இன்னப்பிற செய்திகளை நாம் தொடர்ந்து காண்போம் புத்தாண்டே வருக புதுமைகள் அருள்கள் புவியின் மகளே பூரிப்பின் அழகே உலகம் சிறக்க உரிமை வழுக்க புத்தாண்டே வருக என்றும் புன்னகை தருக என்றும் எம்வசம் இறைவனின் வாசம் வளம்பர நலம் தர புத்தாண்டே வருக எங்கள் பொன் மகளாய் நிறைக நோயின்றி தீங்கின்றி நாளெல்லாம் நயம்பட ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு வயப்பட புத்தாண்டே வருக பைந்தளிர் பொற்பாளிகை சிறக்க கர்ம வினைப்பயன் காரிருள் இகழ்வினை கலைந்திட நீங்கிட களிப்பா பாடிட புத்தாண்டே வருக புது விடியலாய் மலர்க சாதனை போதனை சகலமும் பெற்றிட திணிமை இயம்பி இகம்பெற புத்தாண்டே வருக புத்தாளுமை தருக மனிதமும் மனிதனும் மலர்ந்து மனம்பெற எம்மதம் சம்மதம் என்றுனர் பெற்றிட புத்தாண்டே வருக புது பிறப்பாய் பிறக்க கலையும் மலையும் காடும் கணலும் நிலமும் நீரும் நீண்டதோர் இயற்கையும் நிறைந்து செழிக்க புத்தாண்டே வருக புதுமணம் படைக்க சிரமம் நீங்கிட சீர்விலை கருணை நிரம்பிட கடும் பகை போங்கிட புத்தாண்டே வருக எங்கள் பொன் மகளே வருக குறைகள் நீங்கி நிறைகள் மேலிட அறிவை அழிக்கும் சிறுமை ஒழிக்க புத்தாண்டே வருக பறையொளியை பகிர்க அன்பெனும் சக்தி அனைத்திலும் கூட உண்மை தோன்ற உறவு பலப்பட புத்தாண்டே வருக பேருவகை புணர்க வருக தருக மலர்க புணர்க புத்தாண்டே நீ வருக அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் ஆரம்பிக்கும் இந்த புத்தாண்டு வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நம்பிக்கை இல்லாவிட்டால் நம் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் குடியேற மீண்டும் ஆரம்பித்துவிடும் இதற்கெல்லாம் மீண்டும் நாம் வாய்ப்பு கொடுக்காமல் நம் வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்கு நேர்மறையான சிந்தனைகள் நமக்கு அவசியம் தேவை வெற்றி என்னும் மைல்கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த கருவி நம்மிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் எது என்றால் அது நம்பிக்கை மட்டுமே அந்த நம்பிக்கை மட்டும் நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் நம்மை அனைத்திலும் முழுவதுமாக நம்மை நாமே கொள்ள ஒரு உத்வேகம் நமக்குள்ளே இருக்க ஆரம்பித்துவிடும் நம் வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைவது ஊக்கம் அந்த ஊக்கத்தை இந்த வருடம் முறைப்படி நாம் வளர்த்துக்கொள்வதற்கு முயல்வோம் ஏனெனில் செயலுக்கு இதுவே அடிப்படையான முதலீடு போன்றது என்று நான் அடித்து கூறுவேன் பொருள் என்னும் முதலீட்டை விட ஊக்கத்தை முகாமைப்படுத்துபவர் பெரும் பேரரசன் ஆவர் அதனால்தான் வள்ளுவனே ஊக்கம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்றும் அடுத்த குரலில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்கிறான் போல உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற குரலும் நாம் இங்கு நோக்கத்தக்கது அடுத்ததாக நாம் எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்களையும் செயலையும் சொல்லையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க முற்படுவோம் நன்றி உணர்வு என்பது நம் வாழ்வின் மிகப்பெரிய அங்கம் அந்த உணர்வுக்கு நாம் தொடர்ந்து பயிற்சி செய்வோம் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் நன்றி என்று என வேண்டா என்று தளரா வளர்த்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தாண்டர்தலால் என்ற பாடலை அடிக்கடி நினைவில் கொள்ளுங்கள் கருணையின் மறு உருவம் யாரென்றால் அது கண்டிப்பாக வல்லற் பெருமானையே சாரும் அவர் எப்பொழுதும் இறைவனிடம் வேண்டுவது தனக்கு பொன்னோ பொருளோ வேறு செல்வமோ இன்பமோ முக்தியோ வேண்டாம் ஓர் அறிவு தொடங்கி பிற உயிர்கள் அனைத்திற்கும் அன்பு செய்தல் வேண்டும் என்பதுதான் அவரின் இறை வழிபாடாகவே இருந்ததை நாம் கண்டுள்ளோம் உதாரணமாக அவரின் பாடல் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்றார் அது மட்டுமின்றி என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றுதே இரண்டில்லை இரக்கம் ஒருவில் என் உயிர் ஒருவும் என்றார் சங்க இலக்கியங்களில் காதல் போர் வீரம் கொடை இதை மட்டுமே கூறவில்லை மனித நேயத்தையும் சிறப்பித்தே கூறுகின்றன அக்கால புலவர்களும் மன்னர்களும் நுண்ணறிவும் ஆழ்ந்த சிந்தனையும் அது மட்டுமின்றி மனித நேயம் கொண்டவர்களாக திகழ்ந்து இருக்கின்றனர் மனித நேயம் என்பது ஒரு மனிதன் மற்ற உயிர்களிடத்தில் காட்டும் ஒரு வகை அன்பே மனிதநேயம் மனிதன் என்ற சொல்லானது மனம் என்கிற வேற சொல்லிலிருந்து தோன்றியது இத்தகைய மனதை உடையவன்தான் மனிதனாகிறான் என்பதை உணர்ந்து நாம் மனிதனாக இருப்போம் மனித நேயத்தை காப்போம் அடுத்ததாக மிக முக்கியமானது நாம் பின்பற்றக்கூடியது எதுவெனில் போதுமென்ற மனத்துடன் வாழ்வோம் எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் காண்போம் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துன்றான் கடுமாப்பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பது இரண்டு பிறவும் எல்லாம் ஓரோக்குமே செல்வத்துப் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே இது ஒரு புறநானூறு பாடல் பாடல் உணர்த்தும் கருத்து உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யும் ஒரு அரசனுக்கும் இரவும் பகலும் கண்ணுறங்காமல் கொடிய விலங்குகளை வேட்டையாடி வாழும் கல்வி அறிவற்ற ஒரு வேடுவனுக்கும் உண்கிற உணவு ஒரு நாழிதான் மேலாடை கீழாடை என்கிற இரண்டு ஆடைகள்தான் இது அனைவருக்குமே பொதுவானது ஆகவே ஒருவன் பெற்ற செல்வத்தின் பயன் என்பது பிறருக்கு கொடுப்பதுதான் இந்த உலக தத்துவத்தை ஏற்று நமக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை என்பது மேலும் மேலும் பொருளீட்டும் ஆசை செயல்திறனை குறைத்து போலி செயல்களுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து போதுமென்ற மனத்துடன் நாம் வாழ்வோம் அடுத்ததாக செயல்திறனுக்கு மிக அடிப்படையான ஒரு உணர்வு நமக்கு எது இருக்க வேண்டுமென்றால் உடனுக்குடன் முடிவெடுக்கும் ஒரு நுட்பமான உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த நுட்பமான உணர்வினால் நமக்கு கால நீட்டிப்பையும் வீண் இழப்பையும் நாம் இதிலிருந்து தடுக்கலாம் அடுத்ததாக நமக்கு இருக்க வேண்டியது தற்சார்புடைமை மற்றும் மான உணர்வு நாம் எப்பொழுதும் பிறரையே சார்ந்திராமல் எந்த விஷயத்திற்காக இருந்தாலும் பிறரையே சார்ந்திராமல் தன்னையே சார்ந்து தன்னையே நம்பியிருந்து தனக்குத்தானே செயல்களை இயக்கும் எந்த ஒரு மனிதனும் தலைவனாகலாம் இதே போன்றுதான் மானமும் தன்மானமும் நம் வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாதது மாந்தனை தன் கொள்கை நோக்கிலிருந்து நெகிழ விடாமல் கட்டி காப்பதும் இந்த உணர்வுதான் மானிட வாழ்க்கை நலமாக இன்பமாக இயங்க அன்பு தேவை கடவுள் மனிதனுக்கு என்று தனியே அளித்தது இந்த அன்பு ஒன்றுதான் அன்பு உள்ளங்களை இணைக்கும் ஆற்றலுடையது ஆற்றல் மிக்க அன்பு என்பார் அப்பரடிகள் இந்த அன்பு மெய்யாக அதாவது உண்மையாக இல்லை என்றால் அது உண்மையான பயன் நமக்கு தருவதே இல்லை போலியான அன்பின் பிடியில் விழுந்து மூழ்காமல் நம்மை நாமே நாம் காத்து கொள்ள மெய்யான அன்பை தேர்ந்தெடுப்போம் அடுத்து மிக முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டிய குணங்களுள் ஒன்று மன்னிக்கும் உணர்வு கடிதோற்றி வெல்ல எரிக நெடித்தாக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்றார் அறப்பேராசிரியர் ஒருவர் ஒரு செயலுக்கு தடையாக இருப்பதை சுட்டவும் கண்டிக்கவும் பின் அவர் அத்தவற்றை உணர்ந்து திருத்திய விடத்து அவரை பொறுத்து கொள்ளவும் உதவும் உணர்வு இந்த உணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும் நட்புக்கு மறுபெயர் தோழமை நட்பு இதயத் தூய்மை உடையது நட்பு எல்லையற்றது அழிவற்றது அதனால்தான் வள்ளுவன் அன்பினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பனும் நாடா சிறப்பு என்றான் இந்த உண்மையான நட்புணர்வை நாம் தேர்ந்தெடுப்போம் நட்புணர்வோடு நாம் போலிகளை தவிர்த்து வாழ்வோம் அடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் குடும்ப உணர்வு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒருவரை நன்னெறி கண்ணும் மரத்திற்கு வேர்போல் நின்று நிலைநிறுத்தும் உணர்வையும் இந்த உணர்வு நமக்கு தரும் அது மட்டுமன்றி தட்டுக்கட்டு தடுமாறாமல் இருப்பதற்கும் மனதிற்கு ஊட்டமளிப்பதற்கு ஒரு உணர்வாகவும் மனச்சோர்வை அகற்றும் ஒரு மாமருந்தாகவும் இருப்பது இந்த குடும்ப உணர்வுதான் ஆதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குடும்பத்தோடு ஆற அமர்ந்து அளவளாவி உங்களுடைய கருத்துக்களை ஒருவருக்கொருவர் முன்மொழிய மறக்காதீர்கள் நல்லாரை காண்பதுவும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று இந்த பாடல் வரிகளுக்கு இணங்க நாம் நடந்தோம் என்றால் கண்டிப்பாக நேர்மறை எண்ணங்களை தாண்டி நமக்கு வேறு எதுவும் நம்மிடம் பிரதிபலிக்காது மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை இது வள்ளுவன் மொழிந்த மொழி ஒருவன் தன் மனத்தோடு பொருந்த வாய்மை சொல்வானாயின் அவன் தவமும் தானமும் செய்வாரை விட சிறந்தவன் என்பதை உணர்ந்தும் நாம் செயல்படுவோம் உடலில் உறுதி உடையவரே உலகில் உறுதி உடையவராம் இதனை உணர்ந்து காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வாழ்பவர்கள் நலமுடன் நிமிர்ந்து நின்றிடவே காலன் நம்மை விட்டு ஓடிவிடுவான் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் வருமுன் காத்திடுவோம் வையகம் புகழ நாம் வாழ்ந்திடுவோம் நாம் அனைவருமே மகிழ்ச்சியை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமின்றி வெற்றிக்காக ஆசைப்பட்டு இருக்கிறோம் இந்த வெற்றியும் மகிழ்ச்சியும் மனதார வாய்க்க வேண்டுமென்றால் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடே பயணப்படுங்கள் எவர் ஒருவர் உயிரோட்டமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் உபயோகமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறின்றி உயிரோட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்பவர்கள் அடுத்தவர்களை பார்த்தே வாழ்கிறார்கள் இதனால் அவர்களின் தனிப்பட்ட இயல்பான திறமைகளையும் ஆர்வங்களையும் பலி கொடுத்தும் விடுகிறார்கள் ஆதலால் மனதை சுத்தமாக வைத்து கொள்வோம் யாருக்கும் பயப்படாத செயல்களை செய்வோம் நேர்மையை கடைப்பிடிப்போம் தோல்விகளை ஒத்துக்கொள்வோம் திறமைகளை வளர்த்துக்கொள்வோம் எந்த நிலை வந்தாலும் போராடுவோம் அனைவரிடமும் கலகலப்பாக பேசி சிரிக்கக்கூடிய ஒரு இயல்புத் தன்மையை நாம் பெறுவோம் அறிவோடு ஞானத்தை வளர்ப்போம் நன்றி உணர்வோடு அன்பை வளர்ப்போம் அன்பிலே இறைமை இருக்கிறது என்பதை உணர்வோம் நாம் கடவுளை உணர வேண்டுமென்றால் முதலில் நம்மை நாமே நாம் உணர்வோம் எதிர்பார்ப்பை எட்டி வைப்போம் நம்பிக்கையை நாடி செல்வோம் புது முயற்சியோடு பயணிப்போம் புத்தாக்க சிந்தனையை நாம் அனைவரும் வளர்ப்போம் பிறரை மதிப்பதை நாம் கற்றுக்கொள்வோம் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நல்ல எண்ணங்கள்தான் நம் அறிவை வளர்க்கிறது நல்ல அறிவுதான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று கூறி இந்த புத்தாண்டு தினத்தில் அனைவருக்கும் பூரிப்பும் புன்னகையும் பூத்து குழுங்க நல் ஆரோக்கியத்தோடும் நல் அமைதியோடும் நேர்மறை எண்ணங்களோடு நேர்மறையான வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் என்று வாழ்த்து கூறி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது உங்கள் சித்திரகலா கலைச்செல்வன் மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி